அப்பா அப்பா எழுந்து வாங்கப்பா, என்னை வந்து பாருங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா, உங்கள் புள்ள வந்திருக்கப்பா, வந்து பாருங்கப்பா. அப்பா அப்பா பாப்பா. அப்பா பிரபு, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு என்னப்பா கவலை? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா, உங்களுக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்ப்பா. என்னப்பா? முத முதல்ல அறுவடை பண்ணி உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்ப்பா. சாப்பிடுங்கப்பா. கொடுப்பா. இந்தாங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. ஏண்டா ராமசாமி, வெயில் இந்த அளவுக்கு அடிக்குது, பயிர் வைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்னடா இது, ஒன்றும் புரியல. என்ன மாமா பண்ணுறது? ஆடா, விவசாயம்லாம் பாதிக்கப்படுறாங்க. தெரியவா, போய் உச்சி வந்துடுச்சு, ஒரு ஆய் கஞ்சி குடிச்சிட்டு வந்துடும். என்ன சாப்பாடு இன்னைக்கு? இட்லி மாமா. இல்லையா, நம்ம எப்பயும் அதே தான்ப்பா. ஏன்ப்பா, இந்த பட்டணத்துல ஏதாவது சாப்பிட்றாங்க இல்லையா, அது என்னது? இந்த பீஸா பருகுறா மாமா. அதான் அதான், எப்படா சாப்பிட்றாங்க அதெல்லாம்? இல்லையா மாமா. ஆனால் ஒன்றுப்பா, நம்மளை மாரி இந்த கஞ்சி கூழ், அதுவும் இந்த கஞ்சி கூட மிளகா கடிச்சிக்கிறோமே, ஐயோயோ, தனி சுகம், அதோட சுகமே தனிப்பா. தாசில்தார் பையன், உனக்கு தெரியாதா மச்சி? சொல்லு மச்சி. எம்பி புள்ளடா. அண்ணா அண்ணா, கோவிந்தண்ணா. யாருப்பா? உங்க பையன் லெட்டர் அமைச்சிருக்காரு. என்னப்பா? உங்க பையன் லெட்டர் அமைச்சிருக்காரு. அதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லுப்பா. உங்க பாப்பா கிட்ட வாப்பா. நாளைக்கு உங்க பையன் ஊருக்கு வராறோம். என்னப்பா? நாளைக்கு உங்க பையன் ஊருக்கு வராறோம். ஓஹோ, அதான் தபாலாப்பா? ஆ ஆமாம் ஐயா. சரிப்பா சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஆ பரவாயில்ல ஐயா. என்ன ராமசாமி, நாளைக்கு பையன் ஊருக்கு வரானா என்னடா? தெரியலம்மா. சரி விடு, வந்தால் கேட்டு பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. சரி மாமா. வாப்பா. ரகு, எப்பப்பா வந்த? அப்பா எங்க போயிட்டு வர? வயலுக்கு தான்ப்பா.
அப்பா நீ இனிமேல் விவசாயம்லாம் பண்ணாதப்பா, காலேஜில் என் ஃப்ரெண்டு ரொம்ப கலாய்க்கிறவனுப்பா. அப்பா நீ இனிமேல் விவசாயம் பண்ணா எனக்கு பிடிக்காதுப்பா. என்னடா சொன்ன நாய, நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கா அது காரணமே விவசாயம் தான்டா. விவசாயத்தை பற்றி தப்பாக பேசுகிற, நீ இப்படி விதவிதமாக உடை மாற்றிட்டு வந்திருக்கிய, அதுவும் காரணம் விவசாயம் தான்டா. அப்பா போடா, போ வீட்டை பக்கம் வந்துடாத, அங்கே எங்கேயோ ரோட்டில் படுத்துக்கு நாய. அப்பா யோ மாமா என்ன ஆச்சு, வாய அடி பலமாக பட்டு போய் கட்டுப்பண்ணு வந்துடுவோம். ஏ விடியா, இந்த சின்ன காயத்தெல்லாம் பார்த்தா என் பிள்ளை ஒரு நல்ல இடத்துல படிக்க முடியாது, நல்லா சோறு சாப்பிட முடியாதுயா. மண்ணை பார்த்து விவசாயம் பண்ணுற நம்ம இந்த சின்ன காயத்தை பார்த்தா கஞ்சி குடிக்க முடியாதுயா. அப்பா என்னப்பா? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லப்பா, எழுந்துருப்பா, மேலே எழுந்துருப்பா. அப்பா நான் விவசாயத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லப்பா விடுப்பா. அப்பா வந்து உக்காருங்கப்பா. அப்பா உங்கள் கால் எடுத்து என் கால் மேலே வைங்கப்பா. பரவாயில்லப்பா விடுப்பா. நீ விவசாயத்தை பற்றி தப்பாக பேசுனதான் தான்ப்பா நான் உன்னை அடிச்சிட்டேன். விவசாயன்றது நீ இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிய, அது காரணமே விவசாயம் தான்ப்பா. உங்கள் காலேஜில் விவசாயத்தை பற்றி தப்பாக பேசுகிறான்னா நீ ஃபீல் பண்ணாதப்பா. அவனுங்களை பார்த்து கேளு, நீ சாப்பிட்ற மூணு வேளை சாப்பாடு அது எங்கேருந்து வந்ததுன்னு கேளுப்பா. சரிப்பா. அதுக்காக அவனு கூட நீ உடந்தே போயிடாத விவசாயத்தை பற்றி தப்பாக பேசுகிறானுன்ட்டு. சரிங்கப்பா. அப்பா உங்கள் மடியில் நான் படுத்துங்கட்டாப்பா. சரிப்பா. அப்பா இனிமேல் காலேஜில் என்னை எவன் கேட்டாலும் நான் விவசாயியோட பிள்ளைன்னு காலை எடுத்துக்கிட்டு கெத்தாக சொல்லுவோம்ப்பா. சரிப்பா. ஏ மச்சி அங்கே பாரு, விவசாயி புள்ள வருது. வணக்கம் தலைவா. ஏய் என்னடா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறது? என்னடாப்பா? ஏய் என்ன? ஏய் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணலனா நீ மூணு வேளை சாப்பிட முடியாதா? நீ இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அது எங்கள் அப்பா போட்ட பிச்சரா. உங்கள் அப்பா பணம் சம்பாரிச்சாருன்னா அந்த பணத்தை தின்ன முடியுமாடா? விவசாயம் இல்லைனா இந்த நாட்டில் யாருமே உயிர முடியாதா? உங்கள் குலம் நட்பு வச்சு நம்பறா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா. காலேஜின்றது நம்ம நல்ல நட்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுன்னு போகிற இடம்டா. அந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் போயிருங்களா, போங்கடா. மச்சி சாரிடா, மச்சி பேசுறீங்களா? மச்சி சாரிடா. என்னடா பரவாயில்லடா. மச்சி கல்ச்சர் இல்லைப்படா. தெரிலடா. ஹலோ டேய் என்னாச்சு? எது டேய் என்னாச்சு? என்ன சொல்கிற? வா பாப்போம், நீங்க ஊர் கிளம்புவா. டே மச்சி உன் எங்கலாண்டா தெரியுது, வாடா போய் சாப்பிட்லாம். டே உட்ரா. மச்சி ஏன்னா நீ இப்படி இருக்க? ஏய் அப்பா எப்படியா இருந்தார்? மச்சி மாமா செத்துது எனக்கு தெரியாது மச்சி, ஆனால் அப்பா என்னண்டா ஒன்று சொன்னார். அப்பாவை யோ யார் அது? யாருப்பா? யோ யார் அது? ஏன் அதில் வந்து பயிர் வைக்கிறது? இது உங்கள் நிலமா? யோ ஆமாம்ப்பா. எது உங்கள் நிலம்? என் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து இல்லை நான் பயிர் வைக்கிறேங்க, உங்கள் நிலம்ன்றீங்க? யோ இது ஏனாலும் இந்த அந்த பதத்தை பாரியா. காட்டு யாருக்கிட்ட இதை கொடுக்குறேன். இந்தாயா. யோ யார் பதத்தை தூக்கி போடுற? ஏ யார் மேல கை வைக்கிற கூலிக்கார நாய? Thank you.
போனியா? பயிரை வச்சு காட்டுண்டா. கடந்த வாரம் நடைபெற்ற மாறுதல்களில் உலகமெங்கும் கூலி வேலை செய்யும் முன்னாள் விவசாயிகள், பொதுமக்கள் விவசாயத்திற்கு ஆதரவாகவும் எம்என்சிக்கு எதிராகவும் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வந்த விசாரணை குழுவின் அறிக்கையும் எம்என்சிக்கு எதிராக உள்ளது. அந்த கிராம விவசாயிகளுக்கே சொந்தம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளி முடிஞ்சு போகுதுப்பா. என் பையன், அவனோட பையன், தலைமுறை தலைமுறையா நாங்க விவசாயத்தை பாதுகாத்துனே வருவோம்ப்பா. இது ஒருபோதும் அழிய விட மாட்டோம்ப்பா. இது உங்க மேல சத்தியம்ப்பா.